பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவே தொடர்பான சர்ச்சைகள் பல நாடுகளில் உள்ளன. சில நாடுகள் ஹுவாவே நிறுவனத்தின் குறிப்பிட்ட சில சேவைகளை தடை செய்துள்ளன. வேறு சில நாடுகள் தடை செய்ய போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான ஆய்வு செய்வதாகவும் தெரிவித்துள்ளன. பல மொபைல் செயலிகளை தடை செய்துள்ள இந்திய மத்திய அரசு ஹுவாவே நிறுவனம் தொடர்பாக வித்தியாசமான அணுகுமுறை ஒன்றை எடுத்துள்ளது. ஹுவாவே நிறுவனம் மீதான தடை இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டதில்லை. சட்ட ரீதியாக அந்த நிறுவனம் தமது சேவைகளை இந்தியாவில் தொடர்ந்து வழங்க முடியும். இந்தியாவின் 5G தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு ஹுவாவே நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளதே தவிர தடை செய்யப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டதில்லை. அதே நேரத்தில் 5G-ஐ விட குறைந்த தொழில்நுட்பமுடைய சேவைகளில் ஹுவாவே நிறுவனத்தின் உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் கிடையாது. இதனால் ஹுவாவே நிறுவனத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்று அந்த நிறுவனம் உட்பட யாராலும் எதையும் கூற முடியாது. ஆனால் நடைமுறையில் கதை வேறு விதமாக உள்ளது. தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மத்திய அமைச்சுக்கள் தொலைத்தொடர்பு வழங்கல் பெரிய நிறுவனங்களுக்கு வாய்வாத்தியாக ஹுவாவே நிறுவனத்தின் உபகரணங்களை பயன்படுத்துவது பின்னாட்களில் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று கூறியுள்ளார்கள். முக்கியமாக பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நீங்கள் ஹுவாவேயின் சாதனங்களை பயன்படுத்த தடை கிடையாது. ஆனால் அந்த சாதனங்களில் முதலீடு செய்யாதீர்கள். ஏனென்றால் நாளைக்கே தடை கொண்டுவரப்பட்டால் நீங்கள் வாங்கிய சாதனங்கள் அனைத்தும் வீணாகப் போய்விடும் என்று அமைச்சுக்களில் இருந்து கூறப்பட்டுள்ளது. அரசே இப்படி கூறும்போது எந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அந்த சாதனங்களை வாங்க மாட்டார்கள். இந்திய அரசு செய்திருப்பது ஹுவாவே நிறுவனம் மீது போடப்பட்ட தடை போல ஒன்று. ஆனால் தடை கிடையாது. ஹுவாவே நிறுவனங்களின் தடை பற்றி பிரிட்டன் அறிவித்த போது ஹுவாவே நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்தது, சீன அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. அது பெரிய அரசியலாக்கப்பட்டது. அதே போன்ற நிலைதான் அமெரிக்காவிலும் ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை யாரும் எந்த குற்றமும் சுமத்த முடியாது. காரணம் தடை போடப்படவில்லை, ஆனால் பாவனை மிக மிக கடுமையாக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் உட்பட 58 மொபைல் செயலிகளுக்கு தடை விதித்த இந்தியா ஹுவாவே மீது தடை விதிக்காத காரணம் அதை வைத்து சீனாவால் அரசியல் செய்ய முடியாது. இப்போது ஹுவாவே நிறுவனத்தின் தயாரிப்புகளில் பயன்பாடு கடுமையாக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் ஏர்டெல் மற்றும் வோடபோன் நிறுவனங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த போகின்றது. காரணம் இந்த இரு நிறுவனங்களும் இதுவரை ஹுவாவேயின் தயாரிப்புகளையே அதிகம் நம்பியிருந்த நிறுவனங்கள். அவர்களால் வேறு நிறுவன தயாரிப்புகளை பயன்படுத்த முடியும், ஆனால் அதற்கான செலவு அதிகமாக போகின்றது. உதாரணமாக ஏர்டெல் நிறுவனம் இந்த மாதம் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில் அமெரிக்க நிறுவனம் வெரிசோனுடன் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் ஹுவாவே நிறுவனத்தை விட அமெரிக்க நிறுவனத்தின் தயாரிப்புகளின் விலை சுமார் 7-9% வரை அதிகம் என்கின்றார்கள். இருந்த போதிலும் ஹுவாவே நிறுவனத்தை உதறிவிட்டு அமெரிக்க நிறுவனத்தின் பக்கம் போக ஏர்டெல் முடிவு செய்துவிட்டது. இதே போன்ற முடிவுகள் இந்தியாவின் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களாலும் எடுக்கப்படுகின்றன. இது பற்றி ஹுவாவே நிறுவனம் எந்த கருத்தையும் தெரிவித்ததில்லை. அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஒரே ஒரு விஷயம், இந்தியாவில் எமது நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை பணியிலிருந்து நீக்கப் போகின்றோம் என்று வெளியான தகவல் தவறானது. அப்படியான திட்டமேதும் இல்லை என்பது மட்டும்தான் அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஹுவாவே நிறுவனத்திற்கு அவர்களே குறை சொல்ல முடியாதபடி ஒரு அதிகாரபூர்வமற்ற தடையை சாமர்த்தியமாக ஏற்படுத்தி இருக்கின்றது இந்திய அரசு. இது தடையல்ல, தடை போல ஒன்று.